தமிழகத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள வக்ஃபு வாரிய சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொள்ளாச்சியில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் 75வது பவள விழாவினை முன்னிட்டு அகில இந்திய மாநாடு சென்னையில் வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டு பணிகள் குறித்து நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில இளைஞரணி தலைவர் முகமது யூனுஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் மார்ச் மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள 75வது பவள விழா மாநாட்டில் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் பல ஆண்டுகளாக சிறையில் உள்ள இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும், இடஒதுக்கீடு 3.5% உயர்த்தி 7% உயர்த்தவும் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறினார். மேலும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த மது, கஞ்சா போன்ற போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட தீர்க்கமான திட்ட ஆய்வை மாநாட்டில் பதிவு செய்ய உள்ளதாக கூறிய முகமது யூனஸ், தமிழகத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டெடுக்க போதுமான பணியாளர்கள் இல்லை என்றும், சிறந்த அலுவலர்களை நியமித்து வக்ஃபு வாரிய சொத்துக்களை மீட்டெடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாநாட்டில் வலியுறுத்தப்படவிருப்பதாக தெரிவித்தாா்.